உடம்பு சாப்பிட்டது காஃபி குடிச்சது எல்லாமே இருக்கும்ல சரி அதை கொஞ்சம் தேய்ச்சிட்டோன்னா கொஞ்சம் இட வசதி நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது சிங்க்கு சுத்தமாக இருந்தால் கிச்சனே சுத்தமாக இருக்கிற மாதிரி இது என்ன கிச்சன் டவலா இது சும்மா கழுவிட்டு துடைக்கிறதுக்கு பெரிய டவல் நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா உவாதி ஸ்பெஷல் தான் வைக்க போகிறோம் தெலுங்கு வருட பிறப்பு ஃபுட்டு ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன விசேஷமான நாள்னா உவாதி பண்டிகை அதாவது தெலுங்கு வருட பிறப்பு இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடுற எல்லாருக்கும் வந்து என்னோட விஷ் பண்ணிக்கிறேன் நான் தெலுங்கு வருட பிறப்பை சந்தோஷமாக சாப்பாடோட என்ஜாய் பண்ணும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்து விமலுக்கு லீவு அதனால எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால சாம்பார் வைக்கலாம் சாம்பார் இன்னும் சாக்காயிட்டீங்களோ லீவ்னா சாம்பார் தானே வச்சாகணும் ஏன் வெஜிடேரியன் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க ஓ நீங்கள் அப்படி வரீங்களா யார் வெஜிடேரியன் சாப்பிடுவா பசங்க எல்லாரும் விமல் என்ன குழம்பு வைக்க எது வேணாலும் பார்த்தியா அவனுக்கு ஆர்வம் கிடையாது நான் சரி சரி ஆனால் சாம்பாருக்கு இவ்வளோ வெங்காயம் தக்காளி வச்சுருக்கேன் நிறைய டிஷ் செய்யணும்ல அதனால தான் வேற என்னெல்லாம் செய்ய போகிறேன் இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டு இந்த மாங்காய் பச்சடி ஒன்று வைக்க போகிறேன் அப்புறம் மாங்காய் சாதம் அதான் ஸ்பெஷல் அது எப்படி எப்படி ஃபுட்டு மாறுதுன்னு சொல்ல முடியாது திடீர் திடீர் சாம்பாருக்கும் மாங்காய் சாதத்துக்கும் அது உவாதி பண்டிகைக்கு செய்வாங்க நம்ம ஒரு டிஷ்ஷு ரெண்டு டிஷ் செய்வோம் நம்ம எல்லாமே செய்ய முடியாது ப்ராப்பராக அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படி செய்யலாம் இல்லை இல்லை சாம்பார் சோறு வைப்பியா ஆமாம் சாதம் வைப்பேன் இது நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நூக்கலில் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு பொரியல் நான் வைக்கிற மாதிரி வெயில் தொல்லை தான் தாங்க முடியல என்ன பண்ணுறது வெயிலுக்கு எல்லோரும் வெளியே போகிறீங்கன்னா லீவ் கொடுத்துருவாங்க சரி நீங்கள் ஒன்றா போகாமல் இருந்தோம் நாங்கள் ஒன்றா போயிட்டு வந்துன்னு இருக்கோம் இது வந்து மாங்காய் பச்சடிக்கு வந்து நம்ம வந்து சாம்பாருக்கும் புளி பச்சடிக்கும் புளி அந்த பச்சடியை சூப் மாதிரி கூட குடிக்கலாம் நம்ம ஓகே ஓகே இதை ஊற வச்சிடலாம் அது ஈஸி தானே சின்ன வேலை முருங்கைக்காய் இருக்குது மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாமா ஆ வேகமாக வேலை நடக்கிறது ஆமாம் 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 வழி விடுங்க வழி விடுங்க சாம்பாரை தாளிச்சு விட்டுட்டா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி ஏன்னா சாம்பார் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் எண்ணெயும் சாப்பிட முடியாது என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நேற்று மீன் குழம்பு சூப்பராக இருக்குனாங்க முந்தானேற்று மீன் குழம்பு அவங்க வந்து டாக்டர் டாக்டர்னா பிசியோதெரப்பி டாக்டர் அவங்க ஒரு அமைதியான கேரக்டர் என்னைய மாதிரி வச்சுக்கோங்களா அப்போ அவங்களுக்கு நல்ல எலும்பு கறி வச்சு கொடுத்துருக்கணும் ஏன் ஓ பிசியோதெரப்பி எப்படி எப்படி படம் படகு அப்போ வெறும் அந்த மீனெல்லாம் பிச்சு போட்டு சதையெல்லாம் பிச்சு போட்டு வெறும் முள் வச்சு குழம்பு வச்சு கொடுத்துருக்கணுமோ எலும்பு இல்லை முள் இல்லை அது அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டதான் இன்னும் ருசியாக இருந்துச்சான் அடுத்த நாள் வந்து அவங்க என்ன திறமை செஞ்சாங்க அந்த மீன் குழம்ப களி வச்சு சாப்பிட்ருக்காங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க இப்போ என்னென்னா நம்ம வந்து மாங்காய் சாதத்துக்கு வந்து மாங்காய் சீவிக்கணும் இதை வந்து கீழ் வீட்டில் கொடுத்த மாங்காய் உருண்டை மாங்காய் இது வந்து நம்ம வாங்கின மாங்காய் கிளி மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் இது பேர் கிளிமூக்கு மாதிரியே இருக்கு அதாவது அந்த காலத்தில் பண்டிகைக்கெலாம் அது சீசனில் என்ன வருதோ அதுதான் வச்சு ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக வச்சு செய்வாங்க அதனால் நீங்கள் பண்டிகைன்னு மட்டும் இல்லை சீசன் பழங்கள் சீசன் காய் சாப்பிட்டாலே போதும் இது பாருங்க இதை எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த மாங்காய் தூக்கி போட போயிட்டேன் அது நல்லா தான் இருக்கும் பொரியலுக்கு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தான் வச்சு கொடுக்கணும் மாங்காய் வாசனையும் உங்களுக்கு நெடிய தூக்குதா உப்பு போட்டு வைக்கணும் இது பச்சடிக்கா சாதத்துக்கா இது சாதத்துக்குங்க மாங்காய் சாதம் பச்சடிக்கு வந்து துண்டு துண்டாக வெட்டணும் எங்கள் ஊர்லலாம் பச்சடினா நல்லா அரைச்சி மசாலாலாம் போட்டு குழ குழன்னு வைப்பாங்க நீங்கள் என்னென்னா பச்சடிலாம் வந்து இந்த மாதிரி சூப் மாதிரி வைக்கிறீங்க
இந்த மாங்காய் இப்படி சீவி இருக்கும்ல ஆமா இந்த மாங்காவை என்ன செய்யணும் நல்ல உப்பு காரம் போட்டு அப்படி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா மாங்காய் தேங்காய் பரிசே இருக்கு அப்பலாம் சாப்பிடக்கூடாது நம்ம பச்சையா சாப்பிடக்கூடாது பச்சடி சாப்பிடலாமோ மீதி வந்து சாம்பாருக்கு வச்சுக்கலாம் இந்த கத்தி இல்லைன்னா இந்த மாதிரி நீ வெட்டி பாரு ஈஸியா வெட்டிடலாம் பாரு வெட்டு ஆறு கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் வெட்டுறோம் இது கொஞ்சோண்டு புளி கரைச்சி நம்ம சாம்பாருக்கு மட்டும் எடுத்துக்கலாம் புளி ஊற்றிடலாம் காயம் வெந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் பொரியல தாளிச்சு விட்டுட்டு மாங்காய் பச்சடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா புளி அதுக்கு கொஞ்சம் நல்லா குழ குழன்னு இருந்தால் தான் அந்த புளி தொக்கு நல்லா அது வரும் அதுக்காக தான் பூ காய் காய்ச்சிடாமல் ஆ காய் காய்க்கும் காய்க்கும் இப்போ மரத்துலேருந்து பறிச்சது எப்படி காய் காய்க்கும்னு எனக்கு தெரியலப்பா இந்த பச்சடி நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா ஆ சாப்பிட்ருக்கேன் எப்போ எப்போ நான் காலேஜ் படிக்கும்போது தெலுங்குக்காரங்க இருந்தாங்க யார் தெலுங்குக்காரங்க எனக்கு இது வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி சொன்னதே கிடையாது சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் என்ன விஷயம்னா நம்ம வந்து பொரியல்லாம் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது வந்து எல்லாருக்குமே அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கும்னு சொல்ல முடியாது எனக்கே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் தேங்காய் எண்ணெய் செய்ய மாட்டாங்க உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால பிடிக்க ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு பிடிக்காது தான் சாப்பிட சாப்பிட பிடிச்சிரும் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு மிளகாய் கீரி போட்டுக்கிட்டேன் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இந்த காயை எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் நம்ம தண்ணி ஊற்றலை ஆனால் நூக்கள் வந்து தண்ணி காயின்றதுனால கொஞ்சம் தண்ணி அதிலே விட்டுருக்கும் லைட்டாக வெறும் மிளகாத்தூள் லைட்டாக தான் போடணும் ரொம்ப போட்டுடக்கூடாது மஞ்சத்தூள் இது வந்து பாயசத்துக்கு கொஞ்சம் ஜப்பரிசி இது பாயசத்துக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் சாதம் கிண்ட இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் பொறிஞ்ச மாதிரி ஆகணும் பொறிஞ்சதே தெரிய மாட்டேங்க அப்படியே தான் இருக்குது அது எங்களை மாதிரி ஞான கண்ணில் பார்க்கணும் மூன்றாவது கண்ணில் பார்க்கணும் இந்த பாயாசத்துக்கு அப்படியே கொதிக்கிட்டோம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் அப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் சோறுக்கானமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் தான் செய்யணுமா ஆமாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா மாங்காய் ஏற்கனவே சூடா நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லது மாங்காய் சூடுனியா வெயில் நேரத்தில் காய்க்குது சூடோட சூடு மிக்ஸ் ஆகி குளிர்ச்சி ஆகிடும் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் மாங்காய் தான் சூட்டை சூட்டால் தான் தடிஞ்சிடும் இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கீரி தான் போடணும் இதுக்கு இந்த பெரிய கரணி தான் கரெக்டாக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இந்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம் வேற இல்லை எது வேற இல்லை கடலை வேணும்னா சொல்லுங்க அந்த மரத்தோட வேற புடிங்கன்னு வந்து போட்டுறேன்
வேறு இல்லை வேறு இல்லை ஊர் இல்லை ஊர் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேறோட போடணும் கடலை. உங்களுக்கு நான் சோறு செஞ்சு கொடுக்குறதே பெரிய விஷயம். அதுவும் இந்த வெயில் அதுவும் இந்த மாங்காய் சாதத்தை புதுசு ஓப்பன் பண்ணணுமா? குத்தி அதை காயப்படுத்துகிற ஓ பெருங்காயம் போட சீட்டா கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் லைட்டாக வதங்கினோடனே இந்த மாங்காய் எடுத்து போட்டுடணும். ஏன்னா மாங்காய் ரொம்பவும் வதங்கக்கூடாது, அந்த ஃப்ளேவர் வந்து போயிடும் நம்மளுக்கு. ஓகேவா? கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இதில் வந்து நம்ம வேர்க்கடலை போட்டாலும் போடலாம், இல்லை முந்திரி பருப்பு போடுறதா இருந்தாலும் போடலாம். அப்போ முந்திரி பருப்பு போடலாம்ல? முந்திரி பருப்பு இல்லை, பாயசத்துக்கு மட்டும்தான் இருக்கும். பாயசத்துக்கு போடும்போது கேட்டுருன்னு முன்னாடியே சொல்லிடு. ஆமாம், என்னன்னா நம்ம இது மாங்காய் சாதம்ன்றதுனால எவ்வளோ வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ இப்போ வரைக்கும் நம்ம வந்து உப்பு போடல இதில். ஆமாம், இப்போ தான் உப்பு போடணுமே, ஏன்னா இப்போ தான் பெரட்டுவோம். இது வந்து நல்லா ஊற ஊற தான் சூப்பராக இருக்கும். இன்னும் நைட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கரண்டி இருந்தால் தான் நமக்கு பெரட்டி போட கரெக்டாக இருக்கும். ஜல்லி கரண்டி. ஆமாம், இது ஜல்லி கரண்டியிலே பெரிய கரண்டி, வெயிட் இல்லாத கரண்டி வேற. இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி கலரான சாப்பாடு சூப்பராக தான் இருக்கும். புளி மாங்காய் புளி புளி மாங்காய் புளிய கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம், அதெல்லாம் தண்ணி கம்மியாயிடுச்சு. புளி சூடும்பாங்க, மாங்காய் சூடும்பாங்க. நாங்கள் குளிர்ச்சியாக வேறு எதாவது சாப்பிட்டுப்போம். என்னமோ இது இருக்குட்டியாண்ணா, சூடு தான் சாப்பிடுங்க. ஏங்க இது புளி மாங்காய்க்கு மட்டும் இல்லைங்க, அந்த வேப்பம்பூ போடுறோம் பாருங்க, அது கசப்புக்கு. கசப்புக்கு இல்லை, அது அவ்வளோ ஆரோக்கியம். எங்கள் பாட்டியோட 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 பாட்டி பாட்டியோட பாட்டி அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், காலையில் வந்து மரத்துக்கு வேப்ப மரம் கீழே போயிடுவாங்களாம். போயிட்டு எங்கள் தாத்தாவோட வெள்ளை வேஷ்டி இருக்குல்ல, அதை வந்து விரித்து போட்டுருவாங்களாம். அங்கே விரிச்சு போட்டுட்டு அந்த பூவெல்லாம் கொட்டோம்ல, பூவெல்லாம் கொட்டதை அப்படி மெதுவாக எடுத்து பிறக்குவாங்களாம். பிறக்கி நீங்கள் அப்படியே மரத்தோடவே உடச்சின்னு வந்துட்டீங்க பொழுதுங்க. இதை பறிக்கப்பட்ட பாடு. ஏன் நான் வேற செம்ம ஹைட்டா, மரம் வேற குள்ளமாக இருந்துச்சு, மேலே இருந்து பறிக்கவே முடியல. அது நீங்கள் குனிஞ்சு தானே பிறக்கணும், நீங்கள் ஹைட்டாக இருந்தா. அப்போ அவங்க வந்து இதை தான் வந்து பறக்கிட்டு என்ன செய்வாங்களாம், வெயிலில் வந்து நல்லா காய வச்சுருவாங்களாம். இந்த பூவை வெயிலில் லைட்டாக காய வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இதை எடுத்து டெய்லி ரசம் எங்கள் தாத்தாக்கு. ஆனால் இது கொஞ்சோண்டு நம்ம ரசத்தில் சேர்த்துக்கிட்டால் கூட ரொம்ப நல்ல விஷயந்தான். இது இலை வந்துச்சு, இலை வராமல் உங்களுக்கு பூ வராது. உப்பு போட்டுக்கலாம், மிளகு வந்து கொஞ்சம் மிளகு. இப்போ சேமியா போட்டுடலாம், நம்மளுக்கு வறுத்த சேமியாவே கிடைக்குது. ஓகேவா? வறுத்த சேமியாவும் போடலாம், வறுக்காத சேமியாவும் போடலாம். சேமியானா வறுத்து போடணுமா? ஆமாம், அப்படியே கூட போடுவாங்க, நம்ம இஷ்டம்தாங்க. இது பாயசம் ரெடி ஆகட்டும். நம்ம உடச்சி வச்சுருக்கிற வெள்ளம் நம்மளுக்கு கடையில் க்ளீன் பண்ணி தான் வரும் வெள்ளம், அதனால் பயம் இல்லை நம்மளுக்கு. அடுப்பு வைக்க வேண்டாம். அடுப்புலேயே செய்ய தேவையில்லை.
அதுக்கப்புறம் இந்த வேப்பம்பூ இது நல்லா ஊற 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 ஒரு டேஸ்ட் வரும் பாத்தீங்களா அதுதான் அமேசிங்கான டேஸ்ட் காரத்துக்கு பெப்பர் மட்டும் தான் ஆமா அதாவது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு அப்புறம் கசப்பு ஓகேவா எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கு அறுசுவை கலந்த உணவு சூப்பரா இருக்குங்க சுகர் போட்டுக்கலாம் என்ன ஊத்துறேன் பாலுங்க ஏங்க சொல்லவே இல்லையா இருங்க ஏலக்காய் போடணும் முந்திரி பருப்பு ஒதுக்கி போடணும் நெய் ஊற்றணும் இவ்வளோ வேலை இருக்கா ஆமாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் மாங்காய் கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து விமல் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கான் அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு கிளம்புறாங்க இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் இது வந்து கட்டியாயிடும் ஓகேவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாயாசத்துக்கு வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் சூப்பர் பாயாசம் அவ்வளோதான் பாயாசம் ரெடி மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் பாயாசம் சேமியா பாயாசம் அதுக்கப்புறமேட்டு மாங்காய் சாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் நூக்கல் போட்டு பொரியல் என்னென்னா இப்போ அடுத்தது வந்து என்ன செய்யணும்னா அப்பளம் பொரிக்கணும் அந்த அப்பளம் பொரிக்கிறது முடிச்சிட்டோன்னா நம்மளோட வேலையே முடிஞ்சது